வணக்கம். நான் இந்த தாத்தா கோயில் என்கின்ற செங்கல் சித்தர் அவருடைய ஆலயத்தில் தொடர்ந்து ஒரு 4 வாரங்களாக வந்து கொண்டிருக்கிறேன். இவரை பற்றி யூடியூபில் படித்த பிறகு வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த இடத்திற்கு வந்தாலே போரும், எந்த பரிகாரங்களும் தேவையில்லை, ஜல சமாதியாக இருக்கின்றார் என்று அவரை பற்றி கேள்விப்பட்டோம். சமாதி என்றாலே ஜீவ சமாதி தான் எல்லாருக்கும் தெரியும். ஜல சமாதி என்பது தமிழ்நாட்டிலே ஒரு சில இடங்களில் தான் இருக்கிறது. ஆகினாலே இந்த தாத்தா கோயிலை வந்து வழிபாடு செய்யும் போது பல மடங்கு பயன் தரக்கூடிய கோயிலாக, உங்கள் வாழ்க்கையிலே எந்த பிரச்சனையாக இருந்தாலும், பொருளாதார பிரச்சனை, திருமணம், குழந்தை பேர் இல்லாதவர்கள், நோயினாலே பாதிக்கப்படுபவர்கள், இப்படி ஏராளமாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் முக்கியமாக முழு நம்பிக்கையோடு வந்து இவரை வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். பலரும் இதை தன்னுடைய அனுபவங்களாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகினாலே உங்கள் வாழ்விலே நீங்கள் நல்ல காலம் வந்துவிட்டது என்பதை இன்றிலிருந்து உணரலாம். அந்த அளவுக்கு சுவாமிகள் உங்களுக்கு அருள் புரிவார். எனக்கு தெரிந்த அனுபவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். உண்மையிலே என்ன தெரியுமா, நான் இன்னைக்கு உள்ள வரும்போது இங்க இருக்கிறவர் வச்சு இந்த சுவாமிய பேச வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆனா அவர் என்ன பேச வச்சிட்டார், நினைச்சதாதான் உங்களை இங்க கோயில் இருக்கவங்களை வச்சு இந்த கோயிலை பத்தி சொல்லுங்க சார், யூடியூப்ல போடலாம் நினைச்சேன், நீ நினைக்கிற நான் நினைக்கிறேன் வாயா அப்படின்னு சொல்லி என்ன பேச வச்சார் பாருங்க, அதுவே அற்புதம் தான். அதனால உங்க மனதிலே நினைப்பவன் மனம் கோயிலா கொண்டவன் என்று அப்பர் பெருமான் தேவாரத்துல சொல்வார். அது நினைப்பு தான் சார் வாழ்க்கை. நம்மளுடைய நினைப்பு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் கடவுள். நம்ம கஷ்ட நேரத்துல யார் உதவி செய்யறாங்களோ அவங்க தான் கடவுள். அதை அனுபவத்துலதான் உணர முடியும். உறவாகட்டும் நட்பாகட்டும், தக்க சமயத்தில் உதவுவது திருநீருன்வார் ஞானசம்பந்தர். சமயத்தில் உதவுவது திருநீருன்வார், அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை உணர்வதுதான் அனுபவம் என்று சொல்லி எனக்கு தெரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். 5வது வாரமாக வருகிறேன். வியாழக்கிழமை அங்கே ரொம்ப விசேஷம், பலரும் சொல்றாங்க, அவங்களெல்லாம் இங்க கூட்டிட்டு வாங்க, வந்து பாருங்க. யாராக இருந்தாலும் தாத்தா வந்து அருள் செய்வார். இந்த கலியுகத்திலே அவர் செய்த அற்புதங்கள்ல ஒன்று, பாசுபதாஸ்திரத்தை வளர வைத்து காமித்தாராம். மகாபாரதத்துல பாசுபதாஸ்திரம் தான் ரொம்ப பெரிய அஸ்திரம், அதை அவர் வர வைத்து காமித்தார் என்று அற்புதங்கள்ல படித்திருக்கிற. இன்னும் நிறைய இருக்குங்க, சொல்ல ஆரம்பிச்சா 1 மணி நேரம் கூட பேசலாம். ஆனால் சுருக்கமாகவும் உங்களுக்கு நெருக்கமாகவும் இருக்கக்கூடிய செய்திகளை பகிர்ந்து கொண்டேன். நல்ல வாய்ப்பளித்த இவர்களுக்கு என்னுடைய நன்றியை சூறிக்கொள்கிறேன். என் மனதிலே நினைத்ததை அவர் நடத்தி வைத்தார். அவருடைய திருவடிகளுக்கு என்னுடைய வணக்கங்கள். நீங்களும் நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்கள், பயன்பெறுங்கள். வணக்கம். என் பேர் டில்லிராம். நான் இந்த ஸ்ரீமத் வெங்கட சுபானந்தா ஜீவசமாதி மடத்தினுடைய தலைவர். நீங்கள் பார்க்கறது, இந்த உள்ள பார்க்கறது ஐயாவுடைய ஜல ஜீவ சமாதி. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஓம் சத் திருத்துறை இந்திரபீடம் கரப்பாத்திர சாமிகள் பரம்பரையிலும் ஈசூர் சச்சிதானந்த சுவாமிகள் மரபில் வந்த ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த சுவாமிகள் தான் தாத்தாவுடைய பேர். இவர் 18/10/1896 இந்த உலத்து உள்ளே இருக்கிற கிணத்துக்குள்ளே இறங்கி ஜலமுக்தி அடைஞ்சிட்டாரு. இவர்கிட்ட எல்லாமே பிரார்த்தனைகள் தான். இங்கே பரிகாரம் எதுவும் இல்லை, அருள்வாக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இங்கே சொல்லலை. நீங்கள் உள்ளம் உருகி சுவாமியை வேணிங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் 7 வாரத்தில் நிறைவேறும். இங்கே வழக்கமாக பண்ணுறது எலுமிச்சை கனி வாங்கின்னு வந்து 3 கொடுத்தீங்கன்னா உள்ளே வச்சு பூஜை பண்ணிவிட்டு 2 கொடுப்பாங்க. சுவாமிக்கு வந்து 7 சுற்றி வரணும். இந்த பிரகாரத்தை விளக்க போடும்போது கொஞ்சம் வேற யாருக்கும் எதுவும் அடிபடாத அளவுக்கு வேலைக்கிழமையில் போடுறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து விளக்கு போடுறதுனால கொஞ்சம் இங்கே இடம் நெருக்கடி இருப்பதனால கஷ்டமாக இருக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை, அடுத்த நாள் கூட வந்து போடுங்க, சுவாமி ஒன்றே கோச்சிக்க மாட்டார். வேலைக்கிழமை வந்து குரு பூஜை என்றதுனால, குரு நாள் என்றதுனால அன்னைக்கு கூட்டம் அதிகமாக வராங்க. நீங்கள் வேறு நாளில் வாங்க, திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்தாலும் பரவாயில்லை. சுவாமிக்கு வந்து விளக்கு போடுங்க, சாமி வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச காரியம் 7 வாரத்தில் கண்டிப்பாக நிறைவேறும். சாமிக்கு பல பேர் உண்டு, அதில் செங்கல் சாமிகளும் சாமியை சொல்லுவாங்க. அதுக்கு காரணம், சாமி இந்த பகுதியில் 100 வருஷத்துக்கு முன்னே செங்கல் சூளைகள் இருந்தது. சாமி வருவாரா, நம்ம வண்டியில் கை வச்சு ஒரு கல் எடுப்பாரா அப்படின்னு நிறைய வியாபாரிங்க காத்துட்ருப்பாங்க. சுவாமி கை வச்சு எடுத்த கல் மார்க்கெட்டில் நல்ல வியாபாரம் நடக்கும். அந்த காலத்திலே 1000 ரூபாய்க்கு மேலே அந்த ஒரு வண்டி கல் விற்பனை ஆகும். அந்த மாதிரி சுவாமி எடுத்துகிட்டு வந்து இப்போ நீங்கள்
பார்க்குற இந்த சுத்து சுவரெல்லாம் சுவாமியே அவருக்குன்னு உருவாக்குன சுவர்கள். இது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த கற்கள் தான். அதனால தான் இந்த சுவர் வந்து ஒரு ஜிக்ஜாக்காக இருக்கும், ஒரு கரெக்டாக இருக்காது. சாமியை அந்த காலத்தில் அடக்குனதுனால பின்னாடி வந்தவங்க அதை மண்ணோ கல்லை வச்சு பூசிட்டாங்க. ஓரெழுத்தாகி உலகினை படைத்து ஈரெழுத்தாகி எங்கனூ நிறைந்து மூவெழுத்தான முச்சுடர் ஒளியே நான் எழுத்தினில் நடித்திடும் பதத்தி பஞ்சாட்சரத்தில் பதிந்தமை பொருளே சஷ்டாட்சரத்தில் சரமாய் நின்று அச்சரந்தோறும் அரும் பொருளாகி முக்கோணத்தின் முதன்மையானவளே நாற்கோணத்தின் நடுநிலை பொருளே ஐங்கோணத்தில் அரூபியானவளே அருகோணத்தில் உருப்பலவானாய் என்கோணத்தின் இலகுமை பொருளே என்னைந்து மூன்றின் இகபர ஒளியே பின்னைந்து பூத வெளியே உமையே தத்துவ முடிவே சாருமானவளே கற்றுணர்ந்தவர் கைவிலக்கொளியே கல்லாதவர்க்கும் கருத்து சுடரே பக்தியற்றவளை பாராதவளே புத்தியற்றவரை பிளந்த கோடாரி சத்துமுத்தான சங்கரி கௌரி முக்தியின் முதலே முச்சுடர் ஒளியே சக்தி ஒன்றாகி சமயங்கள் வேறாய் நின்ற நித்யானந்த நிம்மல சொரூபி ஐயையோழி அழகையின் கொடியோய் பகவதி துர்க்கை பாசாங்கு ச